हाई फ्रेंड्स ना अंदर सैकालजी स्टूडेंट वेलकम टू द जंक्शन इन जर्नी पाकपोना पल पेटोर कोशन कुल रोम चयना रोम चिना अंजु वैस आर वैसा पल कट वार्ते कटा इतनी कटा रोम कट वार्त यूस पड़े अब्यूसिव वर्ड्सा यूस पड़े इतनी अभी कोशन नहीं हेडिल पड़ो अभी कोशन सो इत पदवे नाम पाकपोन पासीबिलिटी कासस् अल क இதுக்கு நீங்க வந்து பேரண்டாக நீங்க பெற்றோர்கள் எப்படி அவங்கள ரியாக்ட் பண்ணணும் எப்படி நீங்க அவங்க கிட்ட நடந்துக்கணும் அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் திங் குழந்தைங்க இந்த உலகத்துக்கு வரும்போது அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க அவங்க மைண்ட் அப்படிங்கிறது பிளாங்காக இருக்கும் வெளியே வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமா சுற்றி இருக்கவங்கள பார்த்து கற்றுக்கிறது தான் அந்த குழந்தையோட இயல்பு அஇயாக இருக்கட்டும் ஏபிசிடியாக இருக்கட்டும் எல்லாமே அந்த ஒவ்வொரு லெட்டரே வந்து அவங்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுக்கறது மூலயமா தான் கற்றுக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த கெட்ட வார்த்தை மட்டும் எப்படி ஒரு குழந்தைனால தானாக கற்றுக்க முடியும் புரியுதுங்களா ஸோ இந்த குழந்தை எப்படி கற்றுக்கலாம்னா ஃபஸ்ட் பெற்றோர்கள் உங்களுக்குள்ளே ஏதாச்சும் சண்டை இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள கணவன் மனைவிக்குள்ளே ஏதாச்சும் ஒரு வாக்குவாதம் வரும்போது நீங்கள் தப்பித்தவரை ஏதாச்சும் அப்யூசிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா அவங்களுக்கு வந்து கோபத்தில் யோசிக்காமே நீங்கள் பேசியிருக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ஏதாச்சும் அப்யூசிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களா உங்கள் குழந்தைய முன்னாடியே வச்சுட்டு உங்கள் கணவன்கிட்டயோ இல்லை எங்கள் கணவன் மனைவிக்கிட்டயோ இந்த மாதிரி அப்யூசிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி டெய்லியும் சண்டை போடுறீங்களா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஃபஸ்ட்டு குழந்தைங்க அதை நோட்டீஸ் பண்ணுவாங்க அடுத்த திங் ஃப்ரெண்ட் சர்க்கிள் அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் குழந்தைய முன்னாடி விட்டு நீங்கள் பின்னாடி நடங்க முன்னாடி விட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர விடுங்க அந்த சுற்றி இருக்க பியர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா சுற்றி கூட விளையாடுற அந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எந்தெந்த மாதிரி அப்யூசிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா பண்ணலையா அப்படிங்கிறதையும் நல்லா வாட்ச் பண்ணுங்கள் தென் உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே தாத்தா பாட்டி இருப்பாங்க ஜாயிண்ட் ஃபேமிலி அதிகமாக நிறைய பேர் இருப்பாங்க ஸோ ஃபன்னுக்காக வந்து ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க விளையாட்டுக்காக சும்மா ஒரு கெட்ட வார்த்தை சொல்லுவாங்க ஸோ அது எல்லாமே சிரிப்போம் அஃப்கோர்ஸ் அது எல்லாமே சிரிக்கிற ஒரு இதாக தான் இருக்கும் சுச்சுவேஷனில் சொல்லுவாங்க ஸோ அப்படி சொல்லும்போது அந்த மாதிரி வார்த்தைகள் ஏதாச்சும் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இல்லை உங்களோட தாத்தா பாட்டி சம்திங் ஏதோ ஒரு விஷயம் அப்படி ஏதாச்சும் பேசுகிறாங்க அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் நான் ஏன் உங்களை நோட்டீஸ் பண்ண சொல்கிறேன்னா குழந்தைங்க அப்படிங்கிறவங்க அடுத்தவங்கள பார்த்து அப்படியே பண்ணணும் அடுத்தவங்கள பார்த்து தான் அதை நான் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க நம்ம நினச்சிட்ருக்கோம் சின்ன குழந்தை தானே அவனுக்கு என்ன தெரிய போகுது நான் முன்னாடியே பேசுகிறேன் அப்படின்னு நினைப்போம் பட் அந்த சின்ன குழந்தை அந்த சின்ன பிரெயினுக்கு அவ்வளோ அறிவு இருக்குது அவ்வளோ விஷயத்தையும் அப்படியே கேப்சர் பண்ணுவாங்க ஒன்று விடாமல் துல்லியமாக அப்படியே பேரண்ட்ஸை பார்த்து அப்படியே செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு அடல்ட் ஒரு டீனேஜ் ஒரு அடல்ட் இருக்க ஒரு பசங்க இருந்தாங்கன்னா ஒரு அடல்ட் ஆகிய நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும் நம்ம கோவமாக இருக்கட்டும் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் எந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அந்த டைமில் அப்படிங்கிறத அந்த குழந்தை பார்க்கும் பார்த்துட்டு அதுக்கு ஏதாச்சும் கோவம் வந்துச்சு இல்லை ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறாங்க ரொம்ப டிப்ரெஸ் ஆகிறாங்க அப்படிங்கும்போது அந்த டைமில் அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே அவங்க சொல்கிறக்க ஆரம்பிப்பாங்க அந்த வார்த்தையை அப்படியே யூஸ் பண்ணுவாங்க அந்த குழந்தைக்கு தெரியாது அந்த வார்த்தை கெட்ட வார்த்தையா நல்ல வார்த்தையா சோஷியலி அக்செப்டபிளா அப்படிங்கிறது எல்லாமே அவருக்கு தெரியாது என்ன வார்த்தையினே அது மீனிங்கே தெரியாமல் அவங்க பண்ணுறதா அப்படியே அந்த குழந்தைங்களும் பண்ணுவாங்க ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ரீசனுங்க அடுத்தது வந்து உங்களுடைய கேரில் இருக்கும்போது உங்கள் கூட குழந்தைங்க இருக்கும்போது நீங்கள் வந்து கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுங்கிறது ஒரு விஷயம் சரிங்களா வெளியே சொசைட்டியில் போகிறாங்க உங்கள் குழந்தைங்க தனியாக போகிறாங்க அப்படிங்கும்போது அங்கே பார்க்குறதுங்கிறது நம்ம வந்து இன்விட்டபிள் நம்ம அதை தடுக்க முடியாது பட் உங்களுடைய கேரில் இருக்கும்போது மேக்ஸிமம் ட்ரை டு நீங்கள் வந்து அப்யூசிவ் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக பேசக்கூடாது பிகாஸ் உங்களை பார்த்து தான் அந்த குழந்தைங்கள் கற்றுக்கும் சொசைட்டியிலே இல்லை ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஸ்கூல்ஸோ அவங்க எங்கே போகிறாங்களோ சுற்றி இருக்கவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை வச்சு தான் அந்த குழந்தை கற்றுக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மனசில் பதிச்சு வச்சுக்கணும் சரிங்களா சரி இப்படி பேசுகிற குழந்தைகிட்ட நம்ம என்ன சொல்லணும் சரிங்களா மோஸ்ட் இந்தியன் பேரண்ட்ல தமிழ்நாட்டில் இருக்கிற பேரண்ட் என்ன பண்ணுவீங்க இப்போ ஓரளவுக்கு நம்ம சொசைட்டி சேஞ்ச் ஆகிட்டதுன்னு சொல்லலாம் பிகாஸ் நம்ம இப்போ இருக்க ஒரு சில ஃபேமிலிஸில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய அடிப்பாங்க ரொம்ப திட்டுவாங்க உங்ககிட்ட யார் இந்த வார்த்தையில் சொல்லி கொடுத்தா எப்படி நீ பேசலாம் அப்படிங்க ரொம்ப திட்டுவாங்க ரொம்ப அடிப்பாங்க வீட்டுக்கு வெளியே வந்து அடிப்பாங்க மற்ற ஃபேமிலிஸ்லாம் பார்க்குற மாதிரியே அவங்க அடிப்பாங்க ஸோ இது ரொம்பவுமே ஒரு தப்பான விஷயங்க குழந்தைய வந்து எக்காரணத்தை கொண்டு அடிக்கிறது வந்து ஒரு நல்ல அப்ரோச்சபிள் கிடையாது நீங்கள் சொல்லலாம் குழந்தைய அடித்து படிக்க வச்சு தானே படிக்கும் அடிக்கிற குழந்தை தானே படிக்கும்னு சொல்லலாம் பட் ஆக்சுவலி அடித்து அந்த அடினால் படிக்கிறத விட அவனுக்கு பிடிச்சி படிக்கிறது தான் வந்து அவன் வாழ்க்கைக்கு உதவும் சரிங்களா ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து ஒரு அடி கொடுத்து தான் அவன்கிட்ட வர வைக்கணும் அப்படிங்கிறத நினைக்காதீங்க ஃபர்ஸ்ட் திங் ஸோ அந்த குழந்தை அப்படி பேசினான்னா ட்ரை நாட் அவனை திட்டுறதோ அடிக்கிறதோ இல்லை அப்யூசிவ் வேர்ட்ஸ் நம்ம பேசி அவனை திட்டுறதோ அதை அவாய்ட் பண்ணுங்க செகண்ட் திங் அந்த குழந்தை விளையாட்டுக்காக ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லும் அது விளையாட்டுக்கு தான் சொல்கிறான்னு சொல்லி சுற்றி இருக்க நீங்கள் சிரிச்சுட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன் சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்கிறேன் ஒரு ஃபன்னாக இருக்குன்னு சொல்லி சிரிச்சிங்கன்னு வைங்களேன் அந்த குழந்தைக்கு என்ன தோணுன்னா சரி நம்ம சொன்னால் இந்த வார்த்தையை சொன்னால் அம்மா சிரிக்கிறாங்க ஒரு அட்டென்ஷன் கிடைக்குது அம்மாவுக்கு பிடிக்கும் போல் சுற்றி இருக்கவங்களுக்கு பிடிக்கும் போல் அதனால தான் சிரிக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த குழந்தை மனசில் பதியும் ஸோ அந்த குழந்தை என்ன பண்ணுவோம் ஆஃபன் ரிப்பீட் பண்ணுவாங்க
அந்த அந்த மாதிரி வார்த்தைகளை அடிக்கடி ரிப்பீட் பண்ணுறக்க ஆரம்பிப்பாங்க, சரிங்களா? ஸோ டோன்ட் கிவ் அன் அட்டென்ஷன், அட்டென்ஷன் இன் தி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். அடிக்கவும் கூடாது, அதே சமயம் அந்த குழந்தை பேசும்போது சிரிச்சு அதை என்கரேஜும் பண்ணக்கூடாது, சரிங்களா? அட்டென்ஷன் நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிள் நான் உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் ஒரு குழந்தைய வச்சுருந்தீங்க அப்படின்னா, உங்கள் குழந்தை அப்படியே நடக்கிறாங்கன்னு வைங்களேன், நடக்கிற ஸ்டேஜில் கீழே விழுந்துடுறாங்க. விழுந்தோடனையும் அச்சுட்டு என் குழந்தை விழுந்துட்டான்னு போய் தூக்க போனீங்கன்னா அந்த குழந்தை எச்சா அழுகும். ஒரு அடிபட்டுச்சுனாலும் போய் நீங்கள் கேர் காட்டும்போது எச்சா அழுகிறக்க ஆரம்பிக்கும். சப்போஸ் அதை பார்த்தும் பார்க்காம கண்டுக்காமல் போயிட்டீங்கன்னா அந்த குழந்தையே தானாக எந்திரிச்சு நிற்கும், புரிஞ்சுங்களா? இதே தான், ஒரு விஷயத்துக்கு நம்ம அட்டென்ஷன் கொடுத்தோன்னா அந்த குழந்தை அதை அதிகமாக பண்ணுறக்க ஆரம்பிக்கும். ஸோ டோன்ட் கிவ் அன் அட்டென்ஷன், ஃபர்ஸ்ட் திங். அடுத்து வந்து ஆஸ்க் வை. அந்த குழந்தை இந்த மாதிரி வார்த்தையை பேசினாங்கன்னா பொறுமையாக கீழே உட்காந்து, எதுக்கு இந்த மாதிரி வார்த்தையை பேசுனீங்க, இது யார்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத பொறுமையாக கேளுங்க. வாய்ஸ் டோன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒவ்வொரு வாய்ஸ் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, எந்த வாய்ஸ் டோனில் பேசுகிறீங்க, கோவமாக பேசுகிறீங்களா, சாந்தமாக பேசுகிறீங்களாங்கிறது ஈஸியாக அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, சரிங்களா? ஸோ எதுக்காக பேசுனீங்க அப்படிங்கிறது கேளுங்க, அவங்க ரீசன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா கேட்டதுக்கு அப்புறமா உங்களோட சஜஷன்ஸ் கொடுங்க. இந்த மாதிரிலாம் நீ பேசி இப்படி பேசக்கூடாது, என்னோட சஜஷன் அப்படிங்கிற மாதிரி உங்களோட சஜஷன்ஸை நீங்கள் கொடுக்குறக்க ஆரம்பிக்கலாம். அடுத்தது வந்து ப்ராப்ளம் சால்வ் டுக்கது. ரெண்டு பேரும், குழந்தையும் பேரண்ட்டும் சேர்ந்து தான் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். இப்போ குழந்தை பேசுகிறான், அடிக்கிறான், அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னா நம்மளும் அதையவே பண்ணக்கூடாது. நம்மளை அடிக்கிறது, நம்மளும் அந்த குழந்தைய புரிஞ்சுக்காமல் நடந்துக்கூடாது, சரிங்களா? குழந்தைய நம்ம எப்பவுமே டாமினேட் பண்ணக்கூடாது. நீ எனக்கு கீழே, நான் சொல்கிறது தான் செய்யணும், நான் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படிங்கிற ஆட்டிடியூடு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துடணும். ஃபர்ஸ்ட் குழந்தையும் கூட்டிகிட்டு வாங்க, நீங்களும் உட்காருங்க, அவங்ககிட்ட இருக்கிற விஷயத்த ஓப்பன் மைண்டடாக கேளுங்க, என்ன தான் சொல்ல வராங்க. பிகாஸ் நம்மக்கிட்ட மட்டும்தான் அந்த குழந்தைனால மனசு விட்டு பேச முடியும், அப்பா அம்மா கிட்ட. ஸோ ஆஸ் அ பேரண்ட்டாக நீங்கள் தான் வந்துட்டு கேட்கணும், தப்போ கரெக்டோ அவங்க பேச விடுங்க. பேச விட்டதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட சஜஷன் சொல்லுங்கள். ரெண்டு பேரும் இதை ஒத்துக்கலாமா, இதில் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு சஜஷன் அவங்கள்ட்டையும் கேளுங்க. ஸோ இப்படி நீங்கள் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணும்போது உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை, உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். சரி, எனக்கு எது இருந்தாலும் எங்கள் அம்மா இருக்காங்க, நான் எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், அப்பாட்ட சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும், புரியுதுங்களா? ஸோ டாமினேட் பண்ணாமல் உட்காந்து பேசுங்க. எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ரெண்டு பேரும் உட்காந்து இது கரெக்ட், இது தப்பு, இது வந்து சோஷியலி அக்செப்டபிள், இது அக்செப்டபிள் அப்படிங்கிறது பொறுமையாக எடுத்து சொல்லுங்கள், சரிங்களா? அதுக்கப்புறமா எந்த பிஹேவியர் வந்து இந்த சொசைட்டியில் இருக்குது, எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறத பொறுமையாக எடுத்து அந்த குழந்தைக்கு புரிய வைங்க. ஒரு தடவை சொல்லுங்கள், ரெண்டு தடவை சொல்லுங்கள், மூணு தடவை சொல்லுங்கள், எவ்வளோ முடியுமோ சொல்லுங்கள். சொல்ல சொல்ல அந்த குழந்தை புரிஞ்சுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை, சரிங்களா? ஸோ ஃபைனலாக நான் சொல்லிக்கிற விஷயம், உங்கள் குழந்தை பேசுகிறாங்கன்னா அடிக்கிறதோ திட்டுறதோ, அவங்களை டாமினேட் பண்ணுறதையோ, நீங்கள் வந்து நீங்கள் அவங்களுக்கு மேலே அப்படிங்கிறத காமிக்கிறதையோ, இது எதுவுமே விட்டுட்டு அவங்களையும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். 5 வயசு குழந்தையாலும் சரி, 2 வயசு குழந்தையாலும் சரி, அவங்களோட ஃபீலிங்ஸ்க்கும் ரெஸ்பெக்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அடிக்கடி காமிக்க வேண்டியதுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சஜஷன்ஸ் கிடச்சிருக்கும், ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் நம்புறேன். யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். நான் வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதே தொடர்ந்து நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டர் திஸ் இஸ் இன்ஜா ஷைனிங் ஆஃப் இயர். டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே.